என் பேர் டேவிட் வருண்குமார். பேசிக்லி நான் ஒரு என்ஜினியர். நான் 1977 ஐஐடி கான்பூரில் என் என்ஜினியரிங் படித்து முடித்தேன். அதுக்கப்புறம் நான் ஹிஸ்ட்ரி படித்தேன் ஜேஎன்யூ டெல்லியில். அந்த நேரத்தில் தான் முதல் முதலாக எனக்கு அரசியலில் ஒரு நாட்டம் வந்துச்சு. அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் யூனியனுடைய பிரசிடெண்ட்டாக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 25 வருஷம் நான் இண்டஸ்ட்ரியில் வேலை செஞ்சேன். பல கம்பெனிஸில் வேலை செஞ்சு முடித்தேன், ஐடி கம்பெனிஸில், இந்தியாலேயும் வெளிநாட்டிலையும். 2002 நான் திருப்பி நான் இந்தியாவுக்கு வந்து 2002 இன்றைக்கு வரைக்கும் நான் கொடைக்கானல் பக்கத்து மலை கிராமங்களில் வேலை செஞ்சிட்ருக்கிறேன். ஒரு சின்ன தொண்டு நிறுவனம் மூலமாக நாங்கள் வேலைகள் செஞ்சிட்ருக்குறோம். பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக இந்த சுய உதவி குழுக்கள் உருவாக்கி பெண்களுக்கு கடன் உதவி வாங்கி கொடுத்து தொழில் பயிற்சி கொடுத்து அவங்க முன்னேற்றத்துக்காக பல வேலைகள் அங்கே செஞ்சிட்ருக்குறோம். இப்போ சமீபத்தில் ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில் தோணுச்சு. நம்ம எல்லாருக்கும் எப்பவும் ஒரு 40 வருஷமாக ஒரு ஆதங்கம் மனசில் இருக்குது. என்னென்னா, சமுதாயத்தில் பல கேடுகள் இருக்குது. இந்த கேடுகளை ஒழிக்கிறதுக்கு யாரும் எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அரசியல்வாதிகள் எல்லாரும் ஊழலில் ஊறி இருக்கிறாங்க. இது எல்லாம் பார்த்து வெறுத்து போய் இருந்தோம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு விரக்தியும் இருந்துச்சு, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலன்னு. ஆம் ஆத்மி கட்சி வந்து தோணி டெல்லியில் ஜெயித்தது பிறகு ஒரு நம்பிக்கை பிறந்துச்சு, நம்மளால் இந்த அவ்வளவு நிலைமையை மாற்ற முடியும், ஒரு புது சமுதாயம் உருவாக்க முடியும், ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தில் நம்ம எல்லோரும் வாழ்வோன்னு ஒரு கனவு இருந்துச்சு. அந்த கனவு டெல்லியில் நனவாச்சு. அந்த சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயமாக இருக்கணும்? ஆம் ஆத்மி கட்சி பொறுத்த வரைக்கும் 4 முக்கியமான விஷயங்கள் அந்த புது சமுதாயத்தில் இருக்கணும். 1, வறுமை இருக்கக்கூடாது. நம்ம சுதந்திரம் வாங்கி 60 வருஷம் ஆனாலும் இன்னும் இந்தியாவில் பலர் வறுமையில் வாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் பலர் பிளாட்ஃபார்மில் நைட்டு படுத்து தூங்குறாங்க. இன்னும் கிராமங்களில் பலர் குடிசைகளில் வாழ்கிறாங்க. இதை நம்ம மாற்றணும். 2வது, ஊழல் ஒழிப்பு. ஒரு நல்ல சமுதாயத்தில் ஊழலுக்கு எந்த இடமும் இல்லை. ஊழல் எல்லாத்தையும் கெடுக்குது. ஒரு சின்ன பஞ்சாயத்தா அல்லது தாலுகா ஆஃபீஸில் ஏழை மக்கள் கிட்டேருந்து அதிகாரிகள் ஊழல் பண்ணுறாங்க, லஞ்சம் வாங்குகிறாங்க. அதே நேரத்தில் பெரிய அளவில் நம்ம நாட்டில் சில அரசியல்வாதிகள் 2G ஸ்கேம்லேயோ கோல்கேட் ஸ்கேம்லேயோ பல லட்சக்கோடி அளவுக்கு ஊழல் செஞ்சுருக்காங்க. ஊழல் எல்லாத்தையும் கெடுக்குது. ஊழல்னால தான் நம்ம ஏழை மக்களுக்கு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நலத்திட்டங்கள் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் ஊழல் இல்லாமல் தான் ஒரு நல்ல சமுதாயம் இருக்க முடியும். அதுக்காக நாங்கள் பாடுபடுவோம். 3வது, ஸ்வராஜ்யம். ஸ்வராஜ்யமுடைய அர்த்தம் என்னென்னா, மாநிலங்களுக்கு முழு அதிகாரம் நம்ம கொடுக்கணும். உதாரணத்துக்கு, தமிழ் மாநிலத்துக்கு தமிழ் மக்கள் சம்பந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு எல்லா அதிகாரங்கள் இருக்கணும். மீனவர் பிரச்சனையாக இருக்கலாம், மீத்தேன் கேஸ் பிரச்சனையாக இருக்கலாம், கேல் பைப்லைன் பிரச்சனையாக இருக்கலாம், எந்த பிரச்சனை இருந்தாலும் தமிழ் மக்களை பாதிக்க விஷயங்களில் தமிழ்நாடு அரசுக்கு முழு அதிகாரம் இருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்த அரசுக்கு முழு அதிகாரம் இருக்கணும். அதே மாதிரி வந்து ஒரு மாநிலத்துக்குள்ள ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயும் அந்த பஞ்சாயத்தில் இருக்கிற மக்களுக்கு அந்த பஞ்சாயத்தில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு அதிகாரமும் இருக்கணும், தேவையான பொருளாதார ஆதாரங்களும் இருக்கணும். உதாரணத்துக்கு மது ஒழிப்பு. நம்ம சமுதாயத்தில் மது பெரிய பிரச்சனையாக இருக்குது. மது ஒழிக்கணும்னா நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா, ஒவ்வொரு பஞ்சாயத்தில் அந்த கிராம சபைக்கு முழு அதிகாரம் இருக்கணும். முடிவு பண்ணுறதுக்கு இந்த பஞ்சாயத்துக்குள்ள ஒரு மது கடை இருக்கணுமா வேண்டாமா? ஒரு ஊரில் அந்த ஊரில் இருக்கிற பெண்கள் ஆண்கள் எல்லோரும் சேர்ந்து நம்ம ஊருக்கு ஒரு கடை தேவையில்லைன்னு முடிவு பண்ணாங்கன்னா அரசாங்கம் அந்த ஊரில் எந்த ஒரு மது கடையும் அமைக்கக்கூடாது. கடைசி அம்சம் என்னென்றால், அரசியலில் ஒரு எளிமை. அது நீங்கள் டெல்லியிலேயே பார்த்தீங்க. ஆம் ஆத்மி கட்சி அரசுக்கு வந்த பிறகு புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் அல்லது அமைச்சர்கள் யாரும் இந்த சிவப்பு விளக்கு சுழண்டு கொண்டிருக்கிற ஒரு வாகனத்தில் போகலை,
வரல, எளிமையான முறையில் தான் அவங்க வேலைகள் செஞ்சாங்க. உண்மையில் அவங்க நம்ம மக்களுடைய பிரதிநிதிகளாக இருந்தாங்க. ஆனால் அதுக்கு நேர்மாறாக தமிழ்நாட்டிலையும் பல மாநிலங்களில் அரசியல்வாதிகள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் எப்படி இருக்காங்க, மக்களால் தேர்ந்து எடுக்கப்பட்ட மன்னர்களாக இருக்கிறாங்க. அந்த நிலைமை மாற்றி அவங்கள நம்ம எளிய பிரதிநிதிகளாக மாற்றினோம். இதுதான் ஆம் ஆத்மி கட்சியுடைய அம்சங்கள். இந்த அம்சங்கள்னால தான் நான் இந்த கட்சியில் சேர்ந்திருக்கேன், இந்த கட்சிக்காக பாடுபடுறேன். நம்ம எல்லோரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் இந்த கட்சியை நிலைநாட்டுவோம். நன்றி, வணக்கம்.